ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓலா மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சேலரிஸ் என்ன, ப்ளஸ் எந்த லொக்கேஷனில் இந்த ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சர்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கான அப்டேட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா கம்பெனியில் இருந்து இந்த ஜாப்க்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அங்கே கரண்டாக போயிட்டுருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் டெஸ்டிங், அதாவது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோல் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ரீசெண்டாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதால. ஸோ குயிக்காக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். யாராச்சும் உங்கள் ரிலேட்டடாக யாராவது இதை சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் இதை வந்து அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் வேகன்சி அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நீங்கள் யாரும் பணம் வந்து செலுத்த வேண்டாம் அப்படின்றது தான் இந்த அப்டேட்க்கு நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இந்த ஜாப்க்கான அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 1 to 8 இயர்ஸ் கண்டிப்பாக இருந்தாலும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இல்லை இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் அப்படின்ற பேசிக்ஸ் வந்து மினிமம் கொடுத்ததால் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கான சேலரி வந்து 4 lakhs ஆன்வர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேசிக், அதாவது இப்போ நீங்கள் கரண்டாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் உங்களுடைய எக்ஸ்பீரிமெண்ட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி பேக்கேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் லொக்கேஷன்ஸ். ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பிஏ அண்ட் பிடெக் வந்து எனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான லொக்கேஷன் வந்து பெங்களூர் தான். ஸோ இப்போ கரண்டாக பெங்களூர் லொக்கேஷனில் தான் இந்த வேகன்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இல்லை வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் வந்து மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஜாப்க்கான கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எப்படிலாம் இருக்கணும், அதாவது என்னெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹைலைட்டடாக சொல்கிற மாதிரியோ தனியாக இல்லைன்றதுக்காக தான். ஸோ அவங்க இருந்தது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்கு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சோம் அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 or 2 lines வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், 1 to 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அண்ட் டியூனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸில் வந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. செகண்டு, மஸ்ட் ஹாவ் ஏ ஸ்ட்ராங் பைத்தான் ஜாவா ஆர் எனி ஓஓஓ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ஸ்கில் செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரிலேட்டடாக இருக்க உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரியலனாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோன்றக்காக தான் உங்களுக்காக 2-3 lines வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரீட் பண்ணி காட்டினேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற விஷயத்தை நம்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து 3rd line, எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏ பர்ஃபார்மன்ஸ் லோட் டூல்ஸ் லைக் லெக்ஸ்ட் அண்ட் ஜே மீட்டர் இஸ் ஏ எக்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும், பார்க்குற வியூவர்ஸ்க்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜாப் தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினாலும் இல்லை என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அதுக்கான லிங்க், அதுக்கான இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பின் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை உங்களுக்கு ஷேர் பண்ணால் தாராளமாக தெளிவாக அது மூலம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி நல்ல கண்டனோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வரையில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.